ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுடைய பர்சனல் ஃபைல் ஹைட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு சில ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த ஆப்பை யாருன்னா பார்த்தாங்கனாலே நம்ம எதோ ஃபைல்ஸ் ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஆடியோ மேனேஜர் மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாக அது ஒரு சீக்ரெட்டான ஹைடிங் ஆப். இந்த ஆப்புடைய ப்ளே ஸ்டோர் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்புடைய மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, யாருன்னா உங்கள் மொபைலில் இந்த ஆப்பை பார்த்தாலும் நீங்கள் ஒரு ஹைட் பண்ணுற ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு இன்னொருத்தருக்கு தெரியாமல் போகும். அதே மாதிரி இந்த ஆப்பை பற்றி ஏற்கனவே தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட இருந்தோம் நீங்கள் ஹைட் பண்ண ஃபைல்ஸை ஷோ பண்ணாமல் எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் ஹைட் இட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, ஸோ அதில் வர ஃபஸ்ட் ஆப் ஹைட் ஃபோட்டோஸ் ஹைட் வீடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இது நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆடியோ மேனேஜர் மாதிரி காமிக்கும். ஸோ மேலே இருக்க ஆடியோ மேனேஜரை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைமில் நீங்கள் பின் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம், இல்லை பின் பேஸ் செட் பண்ணலாம். நான் வந்து பின் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பின் வேணுமோ செலக்ட் பண்ணலாம். நான் 8888 சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பின் செட் ஆயிடுச்சு. ரெக்கவரிக்கான இமெயில் கொடுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆடியோ மேனேஜரை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சீக்ரெட் ஆப்புக்குள்ளே போகிறதுக்கான கேட்வே ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ அந்த பின் என்டர் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிக்சர்ஸ், வீடியோ, மியூசிக், ஆப்ஸ், மெசேஜ், நோட்ஸ் எது வேணால் நீங்கள் ஹைட் பண்ணலாம். ஃபோல்டர் கூட நீங்கள் ஹைட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு எம்டி ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். மேலே இருக்க ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா கேலரியில் கேமரா காமிக்கும். கேலரி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கடைசியாக எடுத்த ஃபோட்டோஸ், நீங்கள் சேவ் பண்ண வாட்ஸ்அப் ஃபோட்டோஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இல்லைனாலும் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபோல்டரும் லிஸ்ட் ஆகிடும். ஃபோட்டோஸ் இல்லை இமேஜஸ் இருக்க எல்லா ஃபோல்டரும் லிஸ்ட் ஆகிடும். அதுலேருந்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல இந்த பைக் ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன் டைம் கிளிக் பண்ணிட்டீங்க கீழே ஹைடுன்ற ஆப்ஷன் வந்துடும். ஸோ நான் இப்போ இதை ஹைட் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க ஃபோல்டரில் ஹைட் பண்ணுமான்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஹைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ இந்த இடத்துல ஹைட் ஆகிருக்கு. நியூ ஃபோல்டருக்குள்ளே HD வால்பேப்பர் 31 அப்படின்ற இந்த வால்பேப்பர் ஹைட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இமேஜ் ஹைடாக இருக்க ஃபோல்டரில் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்டோரேஜ். ஸோ இந்த இடத்துல தான் நான் இந்த ஃபோட்டோஸ்லாம் சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி 31 அப்படின்றது மட்டும் ஹைட் ஆகிருக்கு. 33 ஹைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடியோ மேனேஜர்மாக காமிக்கும். பட் இதுதான் ஹைட் பண்ணுற ஆப். ஃபஸ்ட்டே நம்ம பண்ண மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி உங்கள் பின் உள்ளே போயாச்சு. பிக்சர்ஸ் ஃபோல்டர். ஸோ இப்போ திருப்பி நம்ம இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜ் ஆட் பண்ணலாம். ஹைட் செலக்டட் ஃபைல் ஹைட் ஆயாச்சு. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் 33. இப்போ நம்ம திருப்பி எக்ஸ்ப்ளோரர் போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 33 ஹைட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து வேறு எங்கேயுமே காமிக்காது, அந்த ஆப்புக்குள்ளே மட்டும்தான் காமிக்கும். ஸோ இப்போ அந்த ஆப்பில் வேறு என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேலே வால்ட் அப்புறம் க்ளவுட் சிம்பிள் இருக்கும், அது பக்கத்தில் இருக்க செட்டிங்ஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே அப்பியரன்ஸ்குள்ளே போனீங்கன்னா சேஞ்ச் டிஸ்கிஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் என்ன இருக்குன்னா இதில் வந்து நீங்கள் ஆடியோ மேனேஜர், இல்லை கரன்சி கன்வெர்ட்டர், ஜோக்ஸ், இது மூணில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். கடைசி இருக்கிறது அது சில ஃபோன்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இதில் எது சூஸ் பண்ணாலும் உங்களுடைய ஐக்கான் வெளியிலையும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள், நான் இப்போது கரன்சி கன்வெர்ட்டர் ஆக்டிவேட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் மேலே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் பேக் போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரன்சி கன்வெர்ட்டராக மாறிடுச்சு. ஸோ திருப்பியும் நம்ம வால்ட்டுக்குள்ளே போயாச்சு. ஸோ இதை நம்ம திருப்பியும் வேறு ஒரு ஆப்பாக சேஞ்ச் பண்ணலாம். ஜோக்ஸ் அப்படின்ற ஆப்பாக சேஞ்ச் பண்ணலாம்.
ஆக்டிவேட், டேப் அண்ட் ஹோல்ட். ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே வரும்போது கரன்சின்னு இருக்கும், கிளிக் பண்ணி உள்ளே பண்ணோன்னே வேறு ஆப்பாக மாறிடும். ஸோ இப்போ வெளியே வந்தீங்கனாலும் வேறு ஆப்பாக மாறி இருக்கும். ஸோ இதில் வேறு இன்னொரு ஒரு மெயின் அட்வான்டேஜான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஸோ அதே செட்டிங்ஸ், செட்டிங்ஸ்க்குள்ளே லாகின் செட்டிங்ஸ். ஸோ ஒருவேளை இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு, ஸோ அவருக்கும் இந்த ஆப் பற்றி தெரியும் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபேக் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபேக் பின் கொடுத்துட்டிங்கன்னா, அந்த பின் என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னா நீங்கள் எதுவுமே ஹைட் பண்ணல அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஸோ இப்போ நான் 2222 சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து ஆக்சுவலாக என்னுடைய பின் வந்து 8888, நான் 2222 கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஹைட் பண்ண எதுவுமே இங்கே ஷோர் பண்ணல. ஸோ நான் எதுவுமே ஹைட் பண்ணல அப்படின்ற மாதிரி காமிச்சிட்ருக்கேன். இப்போ நான் திருப்பியும் இந்த ஆப்பில் என்ட்ராகி 8888 பின் கொடுத்தேன்னா, ஸோ இப்போ நான் ஹைட் பண்ண எல்லா இமேஜும் காமிச்சிருச்சு. ஸோ இதில் நிறைய ஆப் இருக்குது, இதில் எந்த ஆப் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஆனால் இது ஹைட் பண்ணுற ஆப்பாக தான் இருக்கும். வெளியில் காமிக்கும் போது ஒரு ஆடியோ மேனேஜராகவோ இல்லை கரன்சி கன்வெர்ட்டரில் ஜோக்ஸ் அதுமாக காமிக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா ஆப்பும் பார்த்துட்டோம். கடைசியாக இருக்க இந்த நோ ஐக்கான் அப்படின்ற ஆப், இது என்ன அப்படின்னா, எந்த ஐக்கானோ இல்லை ஆப் இருக்கிறதே காமிக்காது. ஸோ உங்களுடைய ஃபோனுடைய டயல் பாட்டில் டபுள் #  டைப் பண்ணிங்கனாலே இந்த ஆப் ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நான் ஆக்டிவேட் கொடுத்தேன்னா இன்டர்நெட் போகுது. ஸோ நான் கூகுள் க்ரோமில் போகிறேன், ப்ளே ஸ்டோர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே ஒரு ப்ளக்இன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளக்இன் இன்ஸ்டால் பண்ணால் தான் ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதாவது எந்த ஐக்கானுமே இல்லாமல் ஆப்பையே நீங்கள் ஹைட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, இன்ஸ்டால் ஆகியாச்சு. ஸோ இப்போ நான் ஆக்டிவேட் கொடுக்குறேன். அந்த ஆப்ஷன் இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். டபுள் #  கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பின்கோட் டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்புக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹைட் பண்ண டேட்டா எதுவும் லாஸ்ட் ஆகாது. ஸோ எதனா ப்ராப்ளம்னாலும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஹைட் பண்ண டேட்டா எல்லாமே அதுலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஹைட் ஆப் ஐக்கான் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ ஆப் டிசப்பியர் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது டிசப்பியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்னுடைய டயல் பேட் போயிட்டு 8888 கொடுத்துட்டு என்னுடைய பின்னான 8888 டைப் பண்ண போகிறேன். டயல் ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. சூப்பர். இந்த கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைலில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் காமிச்ச மொபைல்லே பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் நான் பண்ணும் போது இந்த ஆப் ஒழுங்காக ஓப்பன் ஆகலை. ஸோ இதில் மேபி மைனர் பக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் மற்ற 3 ஆப்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.